இலங்கை சாரதி அனுமதி பத்திரத்தில் மாற்றம், இணைக்கப்படவுள்ள புதிய அம்சம். கை தமிழின் செய்தி அறிக்கை. தற்போதுள்ள குறை கடத்தி சில்லுகளுக்கு பதிலாக கியூஆர் குறியீடுகளுடன் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கியூஆர் குறியீட்டுடன் கூடிய டிஜிட்டல் மயமான சாரதி அனுமதி பத்திரத்தினை அறிமுகப்படுத்தும் திட்டமானது இந்த மாதம் அமைச்சரவை அனுமதியை பெற்றதன் பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த மாதம் 16 திகதி இலங்கை இராணுவத்திற்கான சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிட்டு ஒப்படைத்ததன் பின்னர் இந்த பணி ஆரம்பிக்கப்படும் என்றும், இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் காரணமாக சாரதி அனுமதி பத்திரத்திலுள்ள குறைக்கடத்தி சில்லுகளை இறக்குமதி செய்வதில் சிக்கல்கள் உருவாகியுள்ளது. எனவேதான் குறைக்கடத்தி சில்லுகளுக்கு பதிலாக கியூஆர் குறியீட்டினை மாற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கியூஆர் குறியீட்டினை பயன்படுத்த செயலி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த செயலியினை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகமும் காவல்துறையும் மாத்திரமே இயக்கும். மேலும் போக்குவரத்து குற்றங்களுக்கான குறைபாட்டு புள்ளி முறையும் இந்த சாரதி அனுமதி பத்திரத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக வீரசிங்க தெரிவித்தார். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள skytamilnews.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.